ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு டூல் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்மளுடைய ரெஃபரன்ஸ் வீடியோ. ஒரு நியூ காம்போசிஷன் ஓப்பன் பண்ணி வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ லேயரை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிக்கிறேன். எஃபெக்ட்ஸ் பேனல் போய் கலர் கரெக்ஷன் கலர் அமௌண்ட்டில் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் அவுட்புட் சைக்கிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் ரேம் கிரேவை சூஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ கீழே உள்ள இரண்டு லேயரை ஹைட் பண்ணி வச்சுக்கோங்க. கலர் வீலில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஒரு கலர் பேனல் ஓப்பன் ஆகும், அதை பிளாக் கலரை சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. பிளாக் கலர் வந்து ஃபில் ஏரியாவை குறிக்கும், ஒயிட் கலர் கிரே கலர் வந்து ரிமூவ் ஏரியாவை குறிக்கும். கலர் வீலில் ரைட் கிளிக் பண்ணி ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஒயிட் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் ஈஸியாக ரிமூவ் ஆகும். ஒயிட் கலர் பாயிண்ட்டை அந்த பிளாக்கோட ரொம்ப மெர்ஜ் பண்ணிங்கன்னா ஷார்ப்பாக ரிமூவ் ஆகும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த ஃபெதர் ஃபீலிங் கிடைக்கும். நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஃபெதர் பண்ணோம்ல, அது மாதிரி தான் இதுலேயும். அந்த ஒயிட் கலர் பாயிண்ட்டை பிளாக்கோட ஜாயின் பண்ணாமல் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு மெயின்டைன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃபெதர் மாதிரி கிடைக்கும். நான் பேக்ரவுண்டோட மெர்ஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கீழே உள்ள லேயரை விசபிள் பண்ணி விட்டுக்கோங்க. விசபிள் பண்ண பிறகு லூமா இன்வெர்ட்டர் மேட் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிரே கலர் ரிமூவ் ஆயிடுச்சு. ஒயிட் கலர் கிரே ஏரியா வந்து ரிமூவ் ஏரியா, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கீழே உள்ள லேயரையும் விசிபிள் பண்ணிவிட்டு மாஸ்க் பண்ணி ஃபெதர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக தெரியும். சிம்பிளான விஷயந்தான். இப்போ க்ளவுடு இமேஜை ஜூஸ் பண்ணி லேயர் பின்னாடி போட்டுருங்க. இமேஜை ஸ்கேல் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டு வச்சாச்சு, ஆனால் நம்ம வீடியோவில் கேமரா ஷேக் ஆகிருக்கு. அந்த கேமரா ஷேக்கோடு சேர்ந்து நம்ம வச்ச இமேஜை மூவ்மெண்ட் ஆகணும், அப்போ தான் ரியலாக இருக்கும். இல்லாட்டினா நம்ம பண்ண ஒர்க்கே வேஸ்ட்டு. அது எப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம். மோஷன் ட்ராக்கிங் மூலம் நம்ம இமேஜ் மூவ் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். கீழே உள்ள லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் பேனல் போய் ட்ராக்கரை எனபிள் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ லேயரை சூஸ் பண்ணி ட்ராக் மோஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கான்ட்ராஸ்டான ஏரியாவை பார்த்து அந்த ட்ராக் பாயிண்ட்டை சூஸ் பண்ணி வச்சுருங்க. ஓகே, அனலைஸ் கொடுத்துருங்க. அனலைஸ் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ லேயரில் போய் ஒரு நல்ல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ட்ராக் பண்ண டேட்டாவை நல்ல ஆப்ஜெக்டெல்லாம் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ட்ராக் பண்ண வீடியோ லேயரை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எடிட் டார்கெட்டை
கிளிக் பண்ணுங்கள். அதில் நல் டூவை சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. அதுக்கடுத்து அப்ளை கொடுத்து எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்ம இமேஜை அந்த நல்லோட கனெக்ட் பண்ணி விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா மூவ்மெண்ட்டோடு சேர்ந்து அந்த இமேஜை மூவ்மெண்ட் ஆகும். சைடில் கேப் தெரியுது, அது ஒரு பிரச்சனை கிடையாது. அந்த இமேஜை ஜூஸ் பண்ணி ஸ்கேல் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதே போல் ஃபோட்டோஷாப்லேயும் நம்ம பேக்ரவுண்ட் ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். சேம் ப்ரொசீஜர் தான். இதில் என்ன பண்ணணுமோ அதே மாதிரி தான் ஃபோட்டோஷாப்லேயும் பண்ண போகிறோம். அது எப்படின்ட்டு இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நான் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபைலில் போய் இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அந்த இமேஜை கண்ட்ரோல் ஜே கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். அந்த இமேஜை ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் போய்க்குங்க. கீழே உள்ள லேயரை ரைட் பண்ணி விட்டுக்கிறேன், இல்லைன்னா நம்ம ஒர்க் பண்ணுறது தெரியாது. இப்போ டூப்ளிகேட் லேயரில் ரைட் கிளிக் வச்சு பிளெண்டிங் ஆப்ஷன் போய்க்குங்க. பிளெண்டிங் ஆப்ஷனில் கிரேன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை லெஃப்ட் சைடு மூவ்மெண்ட் பண்ணிங்கன்னா அந்த க்ரே கலர் எங்கெங்கே இருக்கோ அந்த க்ரே மட்டும் ரிமூவ் ஆகும். க்ரே கலர் பாயிண்ட்டை ஆல்ட் பட்டனை பிடிச்சி கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டாக பிரியும். அந்த பாயிண்ட்டை நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஃபெதர் பண்ணிக்கலாம். அதாவது க்ரே கலர் ரிமூவ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா அந்த ரிமூவ் ஏரியாவை ஃபெதர் பண்ணிக்கலாம். அதாவது பேக்ரவுண்டுக்கு மெர்ஜாகிறாப்லாம் நம்ம பண்ணிக்கலாம். க்ரே கலர் ரிமூவ் ஆகும்போது அந்த புற்களில் உள்ள க்ரே கலரும் ரிமூவ் ஆயிருக்கு. அதை நம்ம மறைக்கிறதுக்கு ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டு மேலே உள்ள க்ளோடை மட்டும் எரேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி லேயர் மாஸ்க் க்ரியேட் பண்ணி அந்த மேலே உள்ள மேகங்களை மட்டும் எரேஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன், அந்த புற்களை மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஃப்ரண்ட் லேயரில் போட்டுக்கலாம். அது உங்களோட க்ரியேட்டிவை பொறுத்து. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.